நம்மளோட இன்ப துன்பங்கள் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபரோட கலந்துக்கிறது நம்மளோட வழக்கம். இந்த காலத்தை எப்படி பேக் பண்றேனே தெரியல, சும்மா தான் வச்சுக்கணும். இன்னும் என்னென்ன தப்புலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ தெரியலையே. டோட்டல் பாடியை மாத்திட்டாங்க. Hi viewers, welcome to WFT. I am Sambath and Sivakannan. ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ட்ரோன் வந்து உடஞ்சிருச்சு. ட்ரோனோட காலை உடைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கோன்னு நிறைய பேருக்கு தெரியும். சென்னை ஷூட் வந்திருந்தோம். சென்னையில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ட்ரோன் ஏற்றும் போது ஒரு டூ வீலர்காரங்க ஏற்றிட்டாங்க. நம்ம அதோட ஒன்றும் சொல்ல முடியல. என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட போயிட்டு ட்ரோன் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க ஏற்றினா ஏதாச்சும் சொல்லலாம். ட்ரோன் இருக்கிறது அவங்களுக்கே தெரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பல நாள் கனவு வந்து ஒரு நாள் வந்து நினைவாச்சு. அதை வந்து உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த ட்ரோனை வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்து எல்லோரும் ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அந்த சந்தோஷத்துலேயே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோகள்லாம் நிறையா வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ட்ரோன் ஆனவுடனே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால உடனே இவருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா இவரை வந்து நம்ம பறக்க வைக்க முடியாது. ஆனால் அதோட செலவெல்லாம் எந்த அளவுக்கு வரும் என்னன்னு தெரியல. இந்த கால் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுதுங்களா? அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா டோட்டல் டேமேஜ். ஸ்க்ரூ முதக்குன்னு அப்படியே வெளியில் தெரியுது. நாங்கள் ட்ரோனை எந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது வந்து நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வேறு வழி கிடையாது, இவருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒன்று தெரியுதுங்களா, சுத்தனா உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு சுத்ததுன்னு. இந்த இடம் ஒன்று, இந்த இடம் கூட இதை மட்டும் மாற்றுவாங்க. இதுதான் எப்படி பண்ண போகிறாங்க தெரில. ஏன்னா இது டோட்டல் அட்டாச்மெண்ட்டு, டோட்டல் பாடியும் இந்த ட்ரோனோடவே அப்படியே சேர்ந்து வருது. ட்ரோன் உடஞ்சிருச்சு, இது எதுக்கு நீங்கள் வீடியோவாக எடுத்து போகிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்மளோட இன்ப துன்பங்கள் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபரோட கலந்துக்கிறது நம்மளோட வழக்கம். அதே மாதிரி தான் இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் நாங்கள் சொல்ல போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இருக்கலாம். ட்ரோன் வச்சுக்கிறவங்க பல பேர் இருப்பீங்க, நல்லா தெரியும். ட்ரோன் வச்சுக்கிறவங்களே நிறைய பேர் நம்மளை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ட்ரோன் ஷாட் நல்லாயிருக்கு, நானும் ட்ரோன் வச்சுருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க, என்ன மோடில் பண்ணுறீங்க, எப்படி செய்கிறீங்க, எவ்வளோ ஹைட்டு போகுது, எவ்வளோ கீழே வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, லைவ் லொக்கேஷன் போட்டிங்களா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்களா, அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்தே எங்களுக்கு தெரியும், ட்ரோன் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ட்ரோன் வச்சுருக்கிறவங்களும் எங்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னு, அவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோடனே நம்ம வில்லேஜ் டேட்டாபேஸ் அவர் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வச்சுருக்காரு. அவர் ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் இந்த ட்ரோன் வாங்கினோம். அவர்கிட்ட பேசலாம், அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சொன்னோடனே எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, இங்கே தான் நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போவோம், அந்த லொக்கேஷனில் ட்ரோனை இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம தூரமாக போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கரெக்டான ஒரு வியூ பார்த்துட்டு நம்ம ட்ரோனை ஏற்றுவோம். மக்கள் பரவலாக வெளியில் இருப்பாங்க, நம்ம ட்ரோனை யூஸ் பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம வில்லேஜ் டேட்டா பேஸ்கிட்ட பேசல அவர் என்ன சொன்னார்னா, எப்போவுமே அந்த தப்பு பண்ணாதீங்க, நீங்கள் ட்ரோனுக்கிட்ட நிற்கிறீங்கன்னா ட்ரோனை எப்போவுமே காலுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ட்ரோனை மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் ஆகிக்கிங்க. ட்ரோன் மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது, எங்கேருந்து வேணாலும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். கீழேருந்து நம்ம ஏற்றும் போது தான் ரொம்ப கவனமாக ஏற்றணும் அப்படின்னாரு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, எப்போவுமே ட்ரோனை வந்து காலு பக்கத்துலேருந்து நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா ட்ரோனுக்கு எப்போவுமே எந்த விதமான சேதாரமும் ஆகாது. இந்த ட்ரோனை வந்து டேமேஜ் ஆகும்போது எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு இதோட வீடியோவே இருக்குது, நீங்களே பாருங்க. நாங்கள் சர்வீஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ செலவாகும் தெரியல, முடிஞ்சா அதையும் கவர் பண்ணி நாங்கள் போகிறோம் பாருங்க. இந்த காலத்தை எப்படி பேக் பண்ணுறேனே தெரியல, சும்மா தான் வச்சுக்கணும். ரெண்டு காலம் நல்லா அடி விட்டுருச்சு, இதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, நைட் லெக் பீஸ் வாங்கி தரேன் உங்களுக்கு, அப்போ ஜாலியாக இருக்குது. 12:00 PM. நீங்களும் நிறைய பேர் வீடியோ பார்த்து சொல்கிறீங்க ட்ரோன் ஷாட் நல்லா இருக்குன்னு. நம்ம ஊட்டிக்கு போன வீடியோலலாம் ட்ரோன் ஷாட் நிறைய வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறது, சரி ஓகே பேக் பண்ணி வச்சிடலாமா ஜி? பாய் இதான் சரி, பிள்ளையா புதைக்கிற மாதிரி புதைக்கிறனே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனோட சர்வீஸ் சென்டரை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட 9 நிமிஷம் காட்டுது, 4.2 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் வந்துட்டோம்.
கண்டிப்பாக கால் மாற்றி ஆகணும். ஆமாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஹேண்ட் டிடெக்ஷன் ஆகி சென்சார் வந்து டிடெக்ட் ஆன மட்டும்தான் அது இறங்கும். அதுக்காக நீங்கள் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, பிடிக்கக்கூடாது. அதேமாதிரி பிடிச்சி திருப்பவும் கூடாது. எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து எப்பயாவது ஒரு கதை பண்ணணும், எல்லாம் மோட்ரு போயிடும். எப்பவுமே பண்ணீங்கன்னா மோட்ரு போயிடும். எப்பவுமே அதுதான். ட்ரோன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரோன்லேயே முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரோன் லேண்ட் பண்ணும்போது நம்ம அப்படியே கையில் பிடிச்சி இப்படி திருப்புவோம், ஆனால் அது மிகப்பெரிய தப்புங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படின்றாங்க. புரிஞ்சளவுக்கு சென்சாரை கீழே கையில் இறக்கிடுங்க, அதுதானே கரெக்டாக ப்ராசஸ் அப்படின்றாங்க. ட்ரோன் வச்சுருக்கவங்க நீங்களாக இருந்தால் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் இன்னும் என்னென்ன தப்புலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தெரியலையே, உள்ளே போய் பார்ப்போம். இப்போ ஃபைனலாக ட்ரோனுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டாங்க. ட்ரோன் நம்ம இடம் எங்கே இருக்குது கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஆமாங்க, மண்ணடியில் தான் இருக்குது. நீங்களே வேணும் அப்படின்னா கூகுள் மேப் பார்த்து தான் வந்தோம். சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, உடனே பார்த்து உடனே கொடுக்குறாங்க. நீங்களும் ட்ரோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். ப்ரோ இப்போ ஒரு வேலை முடிஞ்சா ஒரு பழக்கம் இல்லாமா என்னென்னலாம் தப்பு போட்டாங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்களேன். ஃப்ரீ செக்லிஸ்ட் எப்பயுமே செக் பண்ணுறோம். ஃப்ரீ செக்லிஸ்ட்டுன்றது வந்து ஃபஸ்ட்டு பேட்டரி வந்து கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். த்ராட்லிங் செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கில் அதுவாகவே போகக்கூடாது. ஸோ அது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கலிப்ரேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கிறத காம்பஸ் கலிப்ரேஷனு அந்த நயமி கலிப்ரேஷனு இது எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரோனை பற்றி நிறைய டவுட் இருக்குது, எல்லாமே கிளியர் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டவுட் இருக்குது, ஒன்று ஒன்று நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஜிபிஎஸ் வந்து இப்போ ஹோம் பாயிண்ட் ரீச் ஆகுது அப்படின்னாக்கா ஜிபிஎஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஹோம் பாயிண்ட் ரீச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ளை பண்ணக்கூடாது. ஹோம் பாயிண்ட் ரீச்னு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் வார்னிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், ஃப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஏன்னா உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஆர்டிஎஸ் ஃபெயில்ட் ஆகிடுச்சுனாக்கா உங்கள் ஹோம் பாயிண்ட் ரிட்டர்ன் வரும். ஸோ ஹோம் பாயிண்ட்டே உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் பட் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரிட்டர்ன் வந்து வரது ரொம்ப கஷ்டம். ஆர்டிஎஸ் ஃபெயில்டாக கம்பல்சரி. ஸோ அதேமாதிரி நீங்கள் நிற்கிற பொசிஷனை மேப்பில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நிற்கிற பொசிஷன் நம்ம கரெக்டாக இருக்குமா, அந்த ட்ரோன் அந்த இடத்துல தான் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. வே ஆஃப் ட்ராக்கிங், லைவ் ட்ராக்கிங் நம்ம ஈஸியாகவே நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இன்கேஸ் ஏதாவது ட்ரோனை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம அந்த மேப்பில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல கன்ஃபார்மாக இருக்கும். அப்படிங்களா? அதுலேயும் டேஷ் கீட்டிங் இருக்குண்ணா. ரிட்டர்ன் டு ஹோம் அப்படின்னு நம்ம போடுவோம், ட்ரோன் எங்கே போனாலும் இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் வந்துடும் அப்படின்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு முக்கியமான விஷயம், நடுவில் மரம் வீடு எது இருந்தாலும் அதில் போய் அடிச்சுக்குமாம்மா. ஏன்னா இதுக்கு வந்து சென்சார் கிடையாது. நம்ம மக்கள் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ட்ரோன் வச்சுருக்கவங்க இல்லை ட்ரோன் மேலே அதிகமாக விருப்பம் உள்ளவங்க தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். இவங்க சொன்ன கரெக்ஷன் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிங்க. ட்ரோன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, ரொம்ப நன்றி. நாங்கள் கூட ஒரு வாரம் ஆகு இல்லை 10 நாள் ஆகு, 2வது நாங்கள் வந்து வாங்கணும் இல்லை கொரியர் அனுப்ப சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தோம். பட் உடனே அண்ணன் கை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. டோட்டல் பாடியை மாற்றிட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பழைய பாடி,
இது வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. டோட்டலாக எங்களுக்கு என்ன செலவாச்சு அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, 14,300 ஆச்சுங்க. ஆன்லைன் ப்ரைஸை விட இவங்ககிட்ட ட்ரோன் கொஞ்சம் கம்மியான ரேட்டே கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது இல்லாமல் சர்வீஸ் இருக்குது. ட்ரோனை பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குல்ல, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். சம்பத் தான் எங்களோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9841412772. இன்னொரு நம்பர் இருக்குது 9551078606. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி நீங்களே கேட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் இருந்திருக்கும். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.